போலீசாரின் கண்ணெதிரிலேயே, அதுவும் நீதிமன்ற வளாகத்திலேயே இரட்டை கொலை செய்து பிரபலமான ஆர்காடு சுரேஷின் இரத்த சரித்திரம் வடசென்னையில் மிக பிரபலம். பட்டினப்பாக்கம் லூப் சாலையில் நண்பருடன் மீன் சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஆர்காடு சுரேஷை கும்பல் ஒன்று ஓட ஓட விரட்டி துடிக்க துடிக்க படுகொலை செய்த சம்பவம் கத்தியை எடுத்தவனுக்கு கத்தியால் தான் சாவு என்பதை நிரூபித்திருக்கிறது. சென்னை புளியந்தோப்பு பகுதியை சேர்ந்த கூலிப்படை தலைவனான ஆர்காடு சுரேஷ் கடந்த 2010 மற்றொரு கூலிப்படை கும்பல் தலைவனான சின்னா என்கிற சென்னகேசவலு மற்றும் அவரது வழக்கறிஞர் பகத்சிங் ஆகியோரை பூந்தமல்லி நீதிமன்ற வாசலில் வைத்தே சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாரையே கதிகலங்க வைத்தவன். கடந்த 2015 பிரபல ரவுடி தென்னரசுவை தாமரைப்பாக்கம் கூட்ரோடு அருகே அவரது மனைவியின் கண் முன்னே ஆர்காடு சுரேஷ் தலைமையிலான ரவுடி கும்பல் வெட்டி சாய்த்தது. இப்படி பல்வேறு கொலைகளை சர்வசாதாரணமாக அரங்கேற்றி வடசென்னையில் கடந்த 20 மேலாக டானாக வலம் வந்த ஆர்காடு சுரேஷ் போலீசாரின் தொடர் நெருக்கடி காரணமாக புளியந்தோப்பு பகுதியில் இருந்து வெளியேறி ஆந்திர மாநிலம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் பதுங்கி இருந்தான். அங்கிருந்தபடியே தனது அடியாட்களை வைத்து மிரட்டல், கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட வேலைகளில் அவன் ஈடுபட்டு வந்தான். இந்த நிலையில் புளியந்தோப்பு காவல் நிலையத்தில் பதிவான ஒரு வழக்கு தொடர்பான விசாரணைக்காக எழும்பூர் 10th நீதிமன்றத்தில் ஆர்காடு சுரேஷ் ஆஜரானான். விசாரணையை முடித்துவிட்டு தனது நண்பர் மோகன், வழக்கறிஞர் அமல்ராஜ் ஆகியோருடன் பட்டினப்பாக்கம் லூப் சாலையில் காத்து கொண்டிருந்த நண்பர் மாதுவை பார்ப்பதற்காக சென்றிருக்கிறான். அங்கு மீனவன் உணவகத்தில் அசைவ உணவு வாங்கி சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது காரில் வந்த 7 கொண்ட கும்பல் ஆர்காடு சுரேஷ் மற்றும் மாதுவை அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் ரத்தம் தெறிக்க தெறிக்க சரமாரியாக வெட்டி சாய்த்துவிட்டு மின்னல் வேகத்தில் அங்கிருந்து மாயமாகிவிட்டனர். ஆர்காடு சுரேஷ் உயிரிழந்த நிலையில் நண்பருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ஆர்காடு சுரேஷ் தென்சென்னை பகுதியில் வில்லங்கம் உள்ள நிலங்களை விற்பனை செய்து கமிஷன் பெறும் தொழில் செய்து வந்ததாக கூறப்படும் நிலையில் இது தொடர்பான தகராறில் அவர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது பழிக்கு பழி கொலையா என்பது குறித்து போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆர்காடு சுரேஷை கொலை செய்த ரவுடிகளான சைதாப்பேட்டையை சேர்ந்த சந்துரு, அரக்கோணத்தைச் சேர்ந்த ஜெயபால், எம்ஜிஆர் நகரை சேர்ந்த யமஹா மணி ஆகிய 3 பேர் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். கொலைக்கான காரணம் குறித்து அவர்களிடம் மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது.